காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காய்ச்சல் மற்றும் நீர் குறைவு காரணமாக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று மாலை அல்லது நாளை காலை மருத்துவமனையிலிருந்து அவர் இல்லம் திரும்புவார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் ஜெயலலிதா நேற்று மாலையே வீடு திரும்பும் அளவிற்கு தயாராகிவிட்டதாகவும் ஆனால் நேற்று அஷ்டமி இன்று நவமி என்பதால் அவர் இல்லம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்து அவர் பூங்கொத்தும் வாழ்த்து கடிதமும் அனுப்பியுள்ளார். இதேபோல் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர ராவும் முதலமைச்சர் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்து பூங்கொத்துடன் கடிதம் அனுப்பியுள்ளார். மக்களின் பிரார்த்தனையால் முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று ஆளுநர் வித்யாசாகர ராவ் தெரிவித்துள்ளார். நலம்பெற வாழ்த்திய பிரதமருக்கும் ஆளுநருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக தலைவர் கருணாநிதியும் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து பணிக்கு திரும்ப வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அதிமுக அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் நேற்று மருத்துவமனையில் குவிந்தனர். இதன் காரணமாக மருத்துவமனை முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய வேண்டும் என்று மதுரை, விழுப்புரம், தேனி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஓய்வு தேவை என மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அவர் பூரண நலத்துடன் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அவரை சந்தித்த பன்ரூட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுபடி காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடகாவில் நேற்று நடைபெற்ற சட்டமேலவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுபடி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்க அம்மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் நேற்று சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் பெங்களூரு, மைசூரு குடிநீர் தேவைக்கு தான் அணையில் தண்ணீர் உள்ளதாகவும் இதனால் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி கண்காணிப்பு குழுவின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக அண்மையில் கூடிய காவிரி கண்காணிப்பு குழு தமிழகத்துக்கு 7 நாட்களுக்கு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது. ஆனால் இந்த தண்ணீர் போதாது என்று தமிழக அரசு நேற்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதேபோல் கர்நாடக அரசும் தங்களிடம் 57.6 TMC தண்ணீர் தான் உள்ளது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது.